வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் டாக்டர் சஃபி, நாகர்கோயிலிருந்து கொரோனா அப்டேட். இன்னைக்கு வந்து கொரோனாவுடைய மருந்துகள் பற்றிய செய்தி, அதாவது கொரோனாங்கிற நோய் எப்படி உருவாச்சுங்கிறது நமக்கு எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். மீண்டும் அதை ஒரு ரீகேப் மாதிரி சொல்கிறேன். கொரோனாங்கிற நேம் வந்ததுக்கு காரணம் வந்து லாட்டினில் க்ரௌன்ங்கிற பேரோட, ஏன்னா கொரோனாவை சுற்றி அந்த 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 வைரஸை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பைக்ஸ், அந்த நம்ம கிங்கோட க்ரௌனில் இருக்கிற அந்த ஸ்பைக்ஸுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது கொரோனாங்கிற பேர் வச்சாங்க. அடுத்ததாக 1960களிலேயே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய இளநிலை மருத்துவ கல்லூரியிலேயே நான் கொரோனா பற்றி எங்கள் புக்ஸில் இருந்திருக்கு. அதனால தான் இந்த டெட்டால் கூட கூட நான் இதை கம்பேர் பண்ணேன். டெட்டாலில் போட்டிருக்கே போன வருஷமே, அது இல்லை, 1960களிலேயே இந்த கொரோனா பற்றி இருக்குது. அதில் 4 ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா பீட்டா 4 வகையான கொரோனா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2002 இருந்து தான் இந்த ஹியூமன் டைப் ஆஃப் கொரோனா, அதாவது மெர்ஸ் கொரோனா, நம்ம 2002 சவுதி அரேபியாவில் வந்த மெர்ஸு, அடுத்து இப்போ சார்ஸு, இது ரெண்டும் வந்து ஹியூமன் வெரைட்டி ஆஃப் கொரோனா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆன்டிபாடிஸ் வந்து பெருசாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, பழைய ஆன்டிபாடிஸ் இதுக்கு யூஸ் பண்ண முடியல, ஏன்னா இது மியூட்டேட் ஆகிறதுனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கு வேக்சினேஷனும் அதே பிரச்சனையினால ஆன்டிஜனுக்கு இதுக்காக கரெக்டாக ஏற்பாடு பண்ண முடியல, அதனால இதுக்குண்டான தடுப்பூசி முறையாக செய்யப்பட முடியும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது இப்போ முக்கியமாக நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வேண்டிய அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, கொரோனாவிற்கான மருந்து எந்த இடங்களிலெல்லாம் இந்த மருந்துகள் தற்போது புழக்கத்தில் உள்ளனங்கிறது ஒரு சொல்ல போகிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இதுக்குண்டான மருந்துகள் இல்லைங்கிற ஒரு பரவலான தகவல் இருக்குது. கொரோனாவுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இன்னும் மருந்துகள் இல்லை, ஆனால் கொரோனாங்கிற வைரஸ் மனுஷனை தாக்கி அதுக்குண்டான மிக மோசமான விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் நிச்சயமாக உண்டு. அதுக்கு முதல்ல நம்ம இந்த கொரோனா நோய் எங்கே இருந்து எந்த அளவு, அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் போய் அந்த மனிதன் உடல் மூலமாக அந்த நோய் எந்த வகையில் பரவி அந்த மனிதன்லேருந்து அடுத்த மனிதனுக்கு அந்த நோய் எப்படி போகுதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். 6 வகையான ஸ்டெப்ஸில் இது உள்ளே போகுது. 1A 1B சொல்லுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது முதல் ஸ்டெப் வந்து வைரல் அந்த நம்ம செல் கூட அட்டாச் ஆகிறது, சரிங்களா? 1A 1B, அந்த 1A 1B 1A தான் நம்ம இப்போ பரவலாக சொல்லக்கூடிய இந்த பிளாஸ்மா கவுலன்ஸ் தெரப்பி பண்ணலான்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துலையே, அதாவது செல் கூட அட்டாச் ஆகாமையே அந்த ஆன்டிபாடிஸ் மூலமாக அதை வந்து விலக்கி தள்ளிட முடியும் இந்த ஆன்டிஜனை. அடுத்தது 1B. 1Bங்கிறது வந்து நம்ம செல்லுக்கு உள்ளே போய் இந்த வைரஸ் வந்து சேர்ந்துக்கிற விஷயம். அப்போ செல்லுக்கு உள்ளே போய் சேராமல் இருக்கிறதுக்காக அந்த குளோரோக்வின் பயன்படுத்தலாங்கிற ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது 2 வருது. 2 வந்து இது இந்த வைரஸ் உள்ளே போய் அந்த ஆர்என்ஏ மட்டும் கரெக்டாக கலந்து வந்து இந்த வைரஸோடு சேர்ந்து அந்த புரோட்டீனை ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயம். அடுத்தது வந்து 2 3 ஆகுது. 3 வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் உடையக்கூடியது. இந்த இடத்துல வேணும்னா நம்ம ரைட்டோனாவிர் அயோனாவிர் ரெண்டு மருந்துகளை, ஆன்டி வைரல் மருந்துகளை யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரோட்டீன் சேரக்கூடியதை உடைத்து விடலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, ப்ரோட்டியோலைசிஸ் நடக்கக்கூடிய இடத்துல. அடுத்தது வந்து 3 உள்ள இது முடிஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, முழுசாக இந்த ஆர்என்ஏ அடுத்தடுத்த ஆர்என்ஏக்களாக பெருக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அந்த செல்லுக்கு உள்ளேயே, நம்மளோட செல்லுக்கு உள்ளேயே இந்த ஆர்என்ஏ ரெப்ளிகேட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டிரான்ஸ்கிரிப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உள்ள ரேம்டெசிவிர், இதுதான் ரொம்ப முக்கியமான மருந்து. இன்றைக்கி இதை வச்சு தான் உலகம் முழுக்க இந்த மருந்தை இந்த வைரஸை ரொம்ப அழகாக ரொம்ப வெற்றிகரமாக கட்டுப்படுத்திட்டு இருக்காங்கங்கிறது நமக்கு வரக்கூடிய செய்திகள். இந்த இடத்துல இந்த ரேம்டெசிவிங்கிற மருந்து யூஸ் ஆகுது. அதுக்கு பிறகு இந்த வைரஸோட நிலை என்னென்னா, அது வந்து செல்லுக்குள்ளே இருந்து அடுத்த வைரஸை பல்கி பெருகி வைரியானால் வெளியே வர மற்ற ஆட்களுக்கு, அதாவது நாம் எப்படி மற்றவர்களுக்கு பரப்புகிறோமோ அந்த மாதிரி பரப்பப்படுகிற விஷயம். இது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு மெடிசின் யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ வழக்கமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு முதல் அப்டேட். 2வது வந்து இன்றைக்கு வந்து இந்த நோய் எந்த அளவு
நம்மளை பாதிச்சுட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு கூட நியூஸில் சொல்லியிருக்காங்க, சுமார் 40 சில்லற பேஷண்ட் வந்து தமிழ்நாட்டில் பாசிட்டிவ் ஆகியிருக்காங்க. நமக்கு ரேபிட் கிட்ஸ் வரப்போகுது, இனி அடுத்தடுத்து டெஸ்டிங் வேகப்படுத்த போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு இனி இந்த நோயோட வீரியம் எப்படி இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த இவ்வளவு நாள் நமக்கு இந்த ஊரடங்கு நம்ம பண்ணியிருக்கோம், ஊரடங்கலை நாம் ஒழுங்காக மதிச்சுமா, ஊரடங்கை நாம் ஒழுங்காக இருந்துமா, நாம் ஒழுங்காக இல்லையாங்கிறது இரண்டாம் பட்ட விஷயம். ஆனால் இந்த ஊரடங்கிற்காக உழைத்த சில மா மனிதர்களை நான் இதில் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நன்றி கடனை செய்யான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். முதல்ல வந்து தூய்மை பணியாளர்கள், தினமும் நான் பார்க்கக்கூடியது, அன்றான் நான் பார்க்கக்கூடியது, எங்கள் வீட்டில் வந்து குப்பை எடுத்துகிட்டு போகிற தூய்மை பணியாளர்கள் இருந்து ஒரே வண்டியில் வர்றது, நடந்து வர்றது, அவங்களுக்கு ஒழுங்கான மாஸ்க்கு கையுறைகள்லாம் இல்லை, கவசங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஆனாலும் அவங்களோட பணியை தினமும் அன்றாடம் பார்த்துட்ருக்காங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவங்களுக்கு. இரண்டாவது, இன்று எங்கள் வீட்டுக்கு வந்து சிலிண்டர் போட வந்த ஆள், கேஸ் சிலிண்டர் நம்ம இல்லைன்னு புக் பண்ண உடனே வழக்கமாக வர்ற மாதிரி ஆனால் அவர் மாஸ்க் போட்டிருந்தார், வந்து வெளியே சிலிண்டர் வச்சுட்டு சார் நான் உள்ளே வரக்கூடாது சார்னு அவரோட அந்த இதை சொல்லிட்டு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நான் அவர் டாக்டருக்கும் தெரியாது அவருக்கு சிலிண்டர் போடக்கூடியவங்க. மூணாவது, எலக்ட்ரிக் ஒர்க்கர்ஸ் நம்ம இபி ஒர்க்கர்ஸ் அவங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே தெரியும், டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் அவங்களோட தினமும் இன்றைக்கி கூட ஒரு போலீஸ் அவரோட குழந்தைய கூட்டு வந்திருந்தார் என்கிட்ட. அப்போ அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், சார் நான் தினமும் அட்லீஸ்ட் 4 பேட்டாவது திட்டு வாங்குகிறேன் சார்னு. ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன சார்னாக்கா வீட்டில் எவ்வளோ நேரம் சார் இருக்குது, போர் அடிக்கிறது தான் வெளியே வரும்னு சொல்கிறாங்க சார் கேட்டாக்கா, அவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் இன்னும் புரியலன்னு அவரு வருத்தப்படுறாரு. ஒரு போலீஸ்மேனை திட்டி, போலீஸ்மேன் நம்மளை திட்டுறது ரெண்டாவது வகை, அதுதான் அவங்களோட வேலை, பட் பொதுமக்கள் போலீஸ் மேலே திட்டுறோங்கிறது அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த இது வந்ததுனால அவர் ஒன்றே ஒன்று சொல்கிறது, லா அண்ட் ஆர்டர் க்ரைம்ஸ் அந்த டொமஸ்டிக் க்ரைம்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார், மற்றபடி எங்களோட அன்றாட வாழ்க்கை ரொம்ப மோசம், இருக்கிறது விட ரொம்ப மோசம், எங்கே இருக்கிறோம், எப்போ டியூட்டி, எங்கே தூங்குகிறோம், எங்கே சொல்கிறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வருத்தப்பட்டார். அதனால் போலீஸ்மேன், டிராஃபிக் போலீஸ், அதுக்கு பிறகு முக்கியமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்ம யோசிச்சுட்ருக்கோம் இவங்களெல்லாம், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, எனக்கும் நிறைய பேங்க் அஃபீஷியல்ஸ் தெரியும், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க மணி ஹேண்டில் பண்ணுறாங்க, எத்தனையோ பேரை டெய்லி ஹேண்டில், ஏன்னா அதெல்லாம் வெரி வெரி எசென்ஷியல் சர்வீஸ், இல்லைன்னா நாடு முடங்கி போயிருக்கோம். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஏடிஎம் வாசல் இருக்கிற செக்யூரிட்டிஸ், மற்ற முக்கியமான இதில் வெளியுள்ள செக்யூரிட்டிஸ், இவங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இருந்துட்டுருக்காங்க, அவங்களோட பணிகளை அழகாக பார்த்துட்ருக்காங்க, இல்லைன்னா டொமஸ்டிக் க்ரைம்ஸ்லாம் இன்னும் அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது நம்ம கவர்மெண்டில் பாலிசி மேக்கர்ஸ், இதுதான் அதாவது இதுக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நம்ம வெளியேருந்து பார்த்தா தெரியாது. அங்கே வந்து ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த், ரெவென்யூ, உங்களுக்கு எண்ணி நடங்காத டிபார்ட்மெண்ட்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ பெரிய பேண்டமிக்ங்கிறத வந்து நின்று போராட முடியும். அப்போ அவங்க அந்த பாலிசி மேக்கர்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து எடுத்து மக்களுக்கு பிரச்சனைகளை அதிகப்படுத்தாமல் உள்ள அந்த பாலிசி மேக்கர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்புறம் நமக்கு பால், மில்க், இந்த விஷயங்கள், அதுக்கடுத்தது செவிலியர்கள், நர்சஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், மெடிக்கல் கேர் ப்ரொவைடர்ஸ், அடுத்தது முக்கியமாக கொரோனாவை கட்டி தழுவி ஆற தழுவி இந்த உலகை காப்பாற்றி கொண்டிருக்கும் என் இனம் சார்ந்த மருத்துவர்கள், இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.